ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷிகலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அட, நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த செவுத்தை கண்டா அவங்களுக்கு எப்படி தான் தோணுதுன்னு தெரில, கண்ணா பின்னாடி கிறுக்கி வச்சுருதுங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த ஒரு டிப்ஸ் போதும், உங்கள் செவுறு புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரி பல பலன் இருக்கும். அது என்னடா டிப்ஸு, செவுத்துக்கு கூடவாடா டிப்ஸு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அட, இந்த செவுத்தில் இருக்க அழுக்கை நம்ம தேய்க்காமே எப்படி சூப்பராக எடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, வந்து அதாவது சோட்டா மாவு தேவைப்படுது. அது கூட வந்து இந்த லெமன், ஒரு அரை லெமன் இருந்தால் போதும். நல்லா இது போல் பேக்கிங் சோடாவையும் நல்லா இது போல் லெமனையும் நல்லா பண்ணால் செவுத்தில் என்ன பண்ணணும்னா இது போல் தேய்ச்சி கொடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் உங்கள் வீட்டு செவுத்தில் இது போல் ஸ்கெட்சை வச்சு கிறுக்கி வச்சுருக்காங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கங்கே இது போல் நம்ம பேக்கிங் சோடாவும் லெமனும் வச்சு தேய்க்கிறதுனால அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக அதோட அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கெச் மார்க் மட்டும் இல்லாமல் என்ன பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா செவுத்தில், அந்த இடத்துல கூட இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசு பிசுன்னு நல்லா டஸ்ட்டு போய் எண்ணெயில் ஒட்டிட்டு நல்லா பிசு பிசுன்னு இருந்துச்சு. இதில் வந்து நான் அந்த லெமனையும் பேக்கிங் சோடாவையும் போட்டு அப்படியே சும்மா தேய்க்கும் போதே அந்த அழுக்கு எல்லாமே, அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே எப்படி உறிஞ்சி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட லெமன் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வினிகர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விம்ஜல் கூட போட்டு இது போல் லெமன் கூட போட்டு நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரஷ் கிரஷ் எதுவுமே போடலை, வெறும் லெமனை வச்சு அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கரண்டி நம்ம வீட்டுக்கு துணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல துணி பவுடர், டிட்டர்ஜென்ட் பவுடர், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பல்லு விளக்கத்துக்கு யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட், எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது போல் போட்டுட்டு நல்லா ரெண்டுத்தையுமே கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு துணி பவுடரில் வந்து கரை எதுனா இருந்துச்சுன்னா அந்த அழுக்கு கரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம பல்லு விளக்கத்துக்கு யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட் வந்து நல்லாவே அந்த செவுத்தை வந்து பாலிஷ் போட்ட மாதிரி பல பலன்னு மாற்றும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெமனையும் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலான்னா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து லெமன் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் தான் அந்த அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக வெளியே வரும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லெமனையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்க்ரப்பர், ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு அந்த செவுத்தில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வச்சு ஃபுல்லாகவே ரொம்ப மைல்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு செவுத்தை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி உள்ளே இருக்க சிமெண்ட் வெளியே தெரிகிற அளவுக்குலாம் தேய்க்க தேவையில்ல, சும்மா லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். ஆல்ரெடி நம்ம லெமனும் பேக்கிங் சோடாவும் போட்டு வச்சுருக்கிறதுனால அந்த அழுக்கு அந்த அளவுக்கு வெளியே நிற்காது, நம்ம சும்மா தேய்ச்சாலே நல்லா பல பலன்னு ஆகிடும். நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் அந்த செவுத்தை வாஷ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மாப் போட்டு சும்மா துடைக்கிறதா இருந்தாலும் துடைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னா கூட போதும். நம்ம செவுறு பார்க்கறதுக்கு எவ்வளோ பல பலன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம செவுறு இப்போ தான் பெயிண்ட் அடித்த மாதிரி பார்க்கறதுக்கு செம்ம ப்ரைட்டாக அவ்வளோ புதுசாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து இந்த குர்த்தி தான். இந்த குர்த்திக்கு வந்து நாங்கள் பேண்ட்டு ஷாலு எல்லாமே செட்டாக வந்துடும். இந்த குர்த்திக்கு வந்து மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே கையில் ஷாலில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ஹெவி ஒர்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த குர்த்தி வந்து எஸ் சைஸ்லேருந்து 4XL சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த சைஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த சைஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவோம். இந்த குர்த்திக்குள்ளே வந்து நாங்கள் வந்து லைனிங் ஆல்ரெடி கொடுத்துருவோம். இதோட ரேட் வந்து 1649 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ ஹோம் டெலிவரி நம்மளே பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட யூனிஃபார்ம் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரே பேட்டர்னில் எத்தனை சாரீ வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ வர்ற சாரீஸ் எல்லாமே யூனிஃபார்ம் பேட்டர்ன், இப்போ வர்ற ஆர்டர் எல்லாமே இது போகிற சாஃப்ட் சில்க் சாரீ, அதுவும் யூனிஃபார்ம் சாரீஸ் தான். நம்ம கிட்ட வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஆர்டர்டு சாரீ தான். இந்த சாரீ வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து நம்ம ஜஸ்ட் 749 கொடுத்துட்ருக்கோம் வித் பிளவுஸோட. உங்களுக்கும் இது போல் யூனிஃபார்ம் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கணுமா? மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் வந்து அப் டு டேட்டே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரைவசிக்கு நாங்கள் கேரண்டி.
நெக்ஸ்ட் வந்து இது ஆரி ஒர்க் பிளவுஸு, சாஃப்ட் சில்க் சாரீ தான் இதுவும். இதுக்கு வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து கொடுக்குறோம். பிளவுஸோட டிசைன் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சாரியோட ரேட் வந்து 950 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.